அவன் சரியா இவன் சரியா என்று யோசிப்பதை விட நாம் சரியா என்று நமக்குள்ளே கேட்டுக்கொள்வது மிகவும் நல்லது. தயக்கமும் குழப்பமும் இருக்கும் வரையில் எந்த மாற்றமும் உன்னில் ஏற்படாது. ஒருவரின் இழப்பை சரி செய்ய மற்றொருவரை தேடுவது வாழ்வின் இறுதி வரை நம்மை துன்பத்திற்கு மட்டுமே அழைத்து செல்லும். நீந்த முடியாத மீன்களை நதி ஒதுக்கிவிடும். அதுபோல விமர்சனங்களை தாண்டி உழைக்காத மனிதனை வெற்றி ஒதுக்கிவிடும். உண்மை செறிப்பு அணிந்து வருவதற்குள் பொய் உலகையே சுற்றி வந்துவிடும். மற்றவர்களை நீங்கள் கைப்பற்றுவதை விட உங்களை நீங்களே கைப்பற்றுவதுதான் மிகப்பெரிய இலக்கு. வாழ்க்கையில் உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் இன்னொருவருக்கு அளிக்கக்கூடிய ஒப்பற்ற பரிசு நம்பிக்கை மட்டுமே. அன்பின் ஆழத்தை இழப்புகள் மட்டுமே புரிய வைக்கும். சொல்லிக் கொடுத்தவர்கள் யாரும் கற்றுக்கொள்வதில்லை, கவனித்தவர்கள் மட்டுமே கற்றுக்கொள்கிறார்கள். எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை, வரலாறு ஆனவர்கள் யாரும் தனக்காக வாழ்ந்ததில்லை. உன்னை விரும்பாத ஒன்றை ஒருபோதும் நீ நெருங்காதே. பொறுமை மிகவும் கசப்பானது, ஆனால் அதன் பயனோ மிகவும் இனிமையானது. ஒருவரின் பசி என்னும் நோய் உன்னால் நீங்கினால் நீதான் கடவுள். நீங்களாக இருங்கள், எதற்காகவும் சாயம் பூசி கொள்ளாதீர்கள். உங்களால் சுதந்திரமாக மழையில் கூட நனைய முடியாது. விதியை நம்பி மதியை இழந்து விடாதீர்கள். அனைவரும் இருந்தும் நீ அனாதை போல உணர்கிறாய் என்றால் உன் உண்மையான அன்பை யாரிடத்திலேயோ இழந்திருக்கின்றாய் என்று அர்த்தம். பொய்யை எளிதாக நம்பும் உலகம் உண்மையை நிரூபிக்க ஆதாரங்கள் கேட்கும். ஒரு பசியான வயறு, உடைந்த இதயம் உங்களுக்கு வாழ்க்கையில் சிறந்த பாடங்களை கற்றுத்தரும். உனக்கு நீயே ஒளியாக இரு. தூக்கி எறியப்படும் தருணங்கள்தான் பிற மனதில் நாம் எந்த இடத்தில் இருந்தோம் என்று யோசிக்க தோன்றுகிறது.